ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இன்றைக்கி எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவைப்படும் பொருட்கள்: ஒரு கப் எறா, ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு சின்ன கப் அளவுக்கு தக்காளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒரு ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி. இதை நல்லா சேர்த்து ஒரு அளவு அரைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வதங்கியாச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இது கூட எதுவும் மசாலாலாம் வேண்டாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே போடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுத்தது எறா சேர்த்துக்கலாம். எறா சேர்த்துக்கிறேன். எறா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா எறா வதங்கியாச்சு. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன் நானும். நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இதை டேஸ்டியான எறா தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.